வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 2018 வந்து சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பிளான் வந்து நான் போட்டிருந்தேன். பட் இப்போ அதிலிருந்து அப்டேட் பண்ணி இந்த வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி 2021 எப்படி இருக்குது சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்த நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் செகண்ட் பார்ட்டாகவும் நான் பிரிச்சிருக்கிறேன். காரணம் என்ன அப்படி சொன்னால், அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்னென்ன வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டோட்டலாக அதனுடைய ப்ராஃபிட் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் அதில் சொல்லாத, அந்த வீடியோவில் சொல்லாத விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நானும் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறையா பேர் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கிறதுனால, நிறைய பேர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கிறதுனால, இப்போ ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் பார்க்காத பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதன் ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ இதனுடைய அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டு. பட் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துட்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் என்னென்ன மாதிரி விஷயத்த மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்லைடு கிட்டே இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம் ஸ்டாக் பண்ணணும் இங்கே அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். அது போன வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்லலை. ஸோ மேலோட்டமாக தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் செப்பரேட்டாக நான் பிரித்தே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து மெதுவாக பொறுமையாக ஒவ்வொன்றா என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 4-5 ஸ்லைடு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, அதை கவனிங்க. அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டர் செக்ஷன் அப்படிங்கிறது. இந்த கேஷ் கவுண்டர் செக்ஷன் வந்து ஏன் அப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து, ஸோ மெயினாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு கேஷ் கவுண்டர்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து பொருளை எடுத்துகிட்டு வர்றாங்க பாஸ்கெட்டில் வந்து. ஸோ இந்த கேஷ் கவுண்டரில் வந்தால் வந்து பில்லு வந்து போடுவாங்க. ஸோ இந்த கேஷ் கவுண்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வித்து பில்லிங் பிரிண்டர். ஸோ கம்ப்யூட்டர் இருக்கணும் இன்றைக்கி அப்டேட்டில், வித் பில்லிங் பிரிண்டரோடு இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் வித் ஸ்கேனரும் இருக்கணும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கான, அந்த ப்ராடக்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கான அந்த பார்கோடில் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்கேனரும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஹேண்ட் ஸ்கேனர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நார்மலாக சில இடத்துல பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. எடுத்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அந்த பார்கோடு காட்டினாலே போதும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இதில் முக்கியமானதான் வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம என்ன சாஃப்ட்வேர் நம்ம உள்ள அப்லோட் பண்ண போகிறோங்கிற முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கம்மியான ரேட்டில் ஒரு சாஃப்ட்வேர் கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி அந்த இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. சாஃப்ட்வேருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நல்ல டீமை பார்க்குறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் யாராவது போட போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது வந்து எவ்ரிடே 7 டேஸ் ஒர்க் பண்ணுறது. எல்லாமே வந்து சிஸ்டமைஸாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ சிஸ்டத்தில் வந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் வந்து நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ண முடியும், ஒரு சேல் பண்ண முடியும், எவ்வளோ ஓடி இருக்குது, எல்லாமே இந்த சிஸ்டம் தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து பில்லு கேட்பாங்க. வித் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து நீங்கள் கையில் எழுதி பில்லு கொடுக்க முடியாது, எல்லாமே வந்து பில்லு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா, எப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வந்து வருவாங்க, வந்துட்டு அவங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிப்பாங்க. ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா, இன்கேஸ் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, இல்லை எங்கேயாவது ஒரு ஒர்க்குங்க போய்ட்டுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களால அவங்கள கூப்பிட்றது கஷ்டம். அதனால் வந்து நல்ல ஒரு கம்பெனியாக எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக எப்போயுமே 24/7 அழைச்சா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சூப்பர் மார்க்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனாக. ஸோ ஆன்லைன்னால் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் மொபைலில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பில்லு போடுறாங்களோ அதை வந்து நீங்கள் மொபைல்லையே கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் கேஷ் கவுண்டரில் உங்கள் ஸ்டாப் போடுற பில்லை வந்து நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம், இல்லை வீட்டில் எங்கேயோ சிஸ்டம் லேப்டாப்பில் இருந்தால் பார்த்துக்கலாம்.
ஸோ ஆஃப்லைனுங்கிறது வந்து நீங்கள் பார்க்க முடியாது, டைரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு போய் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டமாக அவங்க கேட்பாங்க, ஒன்று சர்வர் சிஸ்டம், ஒன்று பில்லிங் சிஸ்டம் சொல்லி. ஸோ பில்லிங்க்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று வந்து சர்வர் சிஸ்டமாகவும் பில்லிங் சிஸ்டமாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ப்ரைஸஸ்லாம் அந்த சாஃப்ட்வேர் ப்ரைஸ் எவ்வளோங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 ஸ்டார்ட் ஆகும், 10,000, 15,000, 25,000 அப்படின்னு 1,00,000 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா போங்க. ரொம்ப நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இன்னும் ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற பிளான் பண்ணி லட்சக்கணக்கில் வந்து சாஃப்ட்வேருக்கு பணம் போடாதீங்க. ஸோ பேசிக் என்ன இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இதில் எது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி பர்சனை சூஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கள். இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்புறம் கேஷ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் போடுற பர்சன்ஸ் வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பரை வாங்கணும். ஸோ நிறைய இடங்களை வாங்கிட்டுருக்காங்க, சில இடங்களை வாங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பர் வாங்கினா தான் நீங்கள் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்குன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறதோ இல்லை கஸ்டமரை வந்து நீங்கள் ஒரு ரொட்டேஷன் வச்சுட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆஃபர்லாம் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கேஷ் கவுண்டரில் வந்து கேஷ் அண்ட் இது வந்து வச்சுருப்பாங்க, ப்ளஸ் முக்கியமான ரிசிப்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாஃபு போடுறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஸோ சில நிறைய மாடல்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு, நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணி எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்கோட் ஸ்கேனர் வந்து நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கால்குலேட்டர் வந்து வச்சுக்கிறது நல்லது, அந்த இடத்துல கால்குலேட்டர் வச்சுக்கிறது டக்குன்னு ஒரு அமௌண்ட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து விசிட்டிங் கார்டு ஒன்று வச்சுக்கணும், நம்ம கடையினுடைய விசிட்டிங் கார்டு வந்து ஒன்று வச்சுக்கணும் வர்ற கஸ்டமர் கொடுக்கறதுக்கு. அப்புறம் வர்ற கஸ்டமர் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நிறைய சப்ளையர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பேக்கிங் பேக்ஸ் வந்து முக்கியம். ஸோ இது ஒரு முக்கியமான செக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து துணி பேக்கு அப்படி இல்லாட்டி அது இன்னொரு பேக் மாதிரி இருக்கும், அது நான்வோவன் பேக்கும் சில இடத்துல அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு அந்த நார்மல் அந்த சாக்கு பை மாதிரி இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயும் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் நேம்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது ஃப்ரீயாக தான் நீங்கள் கொடுத்தாங்களும். ஸோ இல்லை அப்படின்னா வந்து எம்டியாக இருக்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் பைசா கலெக்ட் பண்ணிக்கலாம், 5 ரூபாயோ 10 ரூபாயோ அப்படிங்கிற பேஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ஸ் வந்து சைஸ் வைஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பில்லிங் புக் வச்சுக்கோ, ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சடனாக வந்து என்ன தான் நம்ம சிஸ்டம் பேஸ் பண்ணி இருந்தாலும் சடனாக வந்து ஏதோ பவர் சப்ளை கட் ஆகிடுச்சு இல்லை கஷ்டம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பில்லிங் புக்கு வச்சுக்கணும், ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மிஷின் ஒன்று வச்சுக்கணும். ஸ்வைப்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டிபெண்டன்ஸ் உங்களுடைய பேங்க்கு, எந்த பேங்க் எது கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த பேஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிங்களோ அங்கே மூலம் வாங்கிக்கலாம். இல்லாட்டி வெளியே ப்ரைவேட்டாக நிறையா இருக்குது, பேடிஎம்மில் கூட மிஷின் இருக்குது, அந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ எதுவும் பாருங்கள் உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அது வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிபேயா இல்லை பேடிஎம்மா ஃபோன்பேயா ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, நிறைய இது வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நிறையா வச்சுக்கும் போது அது கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதில் போட்டேன் கஸ்டமர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த பேடிஎம் போனீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, அது நல்ல ஒரு வேவாக இருக்குது, வேணால் அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ஜிபே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கேஷ் கவுண்டரில் இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். இந்த ஸோ அடுத்த ஸ்லைடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் செக்ஷன் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பொருட்கள் இருக்கே அதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் வந்து சப்ளைட்டு வந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, பர்ச்சேஸ் வந்து இப்போ சப்ளைட்டை வாங்குறீங்க. ஒன்று வந்து இந்த சப்ளையர் வந்து எனக்கே போன வீடியோ நான் சொன்னேன், சப்ளையர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க, அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, அது கோயம்பேடு ஆர் பாரிஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். உண்மை உதாரணத்துக்கு உடான் ஆப் இருக்குது, பிக் பாஸ்கெட்னு ஆப் இருக்குது, எனி எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று வேணால் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து அவங்க 3,000 மாதிரி போட சொல்லுவாங்க, கம்மியாக போட்டிங்க அப்படின்னா வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து அதில் 100 ரூபா கிட்ட வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், சப்ளை பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டு வரும். ஸோ வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து எப்படி பண்ண போகிறீங்கன்னா
பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான வந்து சில நிறைய இதில் வந்து பார் கோடு இருக்கும், நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அதாவது உள்ள நீங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் கேஷ் கவுண்டர் வந்து அவங்க பில்லிங் போடுவாங்க, பட் என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு சொல்லி தனியாக பர்ச்சேஸில் என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி பார் கோடு போட்டால் மட்டும்தான் இப்போ நீங்கள் கேஷ் கவுண்டரில் வந்து அந்த பார் கோடு இது பண்ணும்போது என்ட்ரி பண்ணும்போது அங்கே என்ட்ரி ஆகும். இல்லை நீங்கள் பர்ச்சேஸில் என்ட்ரி போடலன்னா அங்கே என்ட்ரி ஆகாது. ஸோ நிறைய கடைகள் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஆரம்பிக்க ஸ்டேஜில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லிங் கவுண்டரே அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மேகியோ இல்லை ஒரு சோப்போ எது வாங்கியிருந்தாலும் அதில் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டா போதும். ஸோ அதை என்ட்ரி பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் தனியாக நிறையா இடங்களை சூஸ் பண்ணும்போது தனியாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு செக்ஷனாக தனியாக வச்சு, ஸோ அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் தனியாக அதுக்குன்னு சிஸ்டம் போட்டு, ஸோ அதுக்குன்னு வந்து ஸ்கேனர் எல்லாமே வந்து போட்டுடணும். அதுக்கு பிரிண்டிங் வந்து தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார் கோடு வெளியே வர்றது, அதாவது நிறையா ப்ராடக்ட்டுக்கு வந்து பார் கோடு இருக்காது. இப்போ நீங்கள் லூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து தோரம் பருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க, அதுக்கெலாம் வந்து பார் கோடு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களே வந்து 1 kg 1/2 kg வந்து இது பண்ணலாம் இல்லையா, பாக்கெட்டாக போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படி சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு தனியாக நீங்கள் பார் கோடு ஒட்டணும். ஸோ பார் கோடு ஒட்டி உங்களுடைய நேம் வர்ற மாதிரி பார் கோடு ஒட்டிட்டீங்கன்னா, ஸோ அவங்க கேஷ் கவுண்டர் கொண்டு போகும்போது அவங்க என்ட்ரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பார் கோடு மிஷின்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும், வித் ரோலும் வந்து வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் பில்லிங் சாஃப்ட்வேர் சேம் பில்லிங் சாஃப்ட்வேர் தான், என்ன கேஷ் கவுண்டர் இருக்கோ அதே சேம் பில்லிங் சாஃப்ட்வேர் இதில் போகணும். ஸோ அதில் என்ட்ரி பண்ணால் தான் உள்ள இதாகும். அப்புறம் வந்து வெயிட் மிஷின் வச்சுக்கணும் பக்கத்தில், ஏன்னா வந்து எவ்வளோ கேஜி வந்து வெயிட் போட்டு உள்ளே ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறது வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நிறைய பெரிய கடைகளில் வந்து வெயிட்டு, அதாவது டைட் வெயிட் மிஷின் தனியாக வச்சு அந்த ஸ்வைப்பிங் பாட்டு பாக்கெட் போட தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குன்னே ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் கூட பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. பட் அவங்க வந்து ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வச்சு நிறையா மிஷின்ஸ் வச்சு பண்ணுறது ஓகே. பட் ஒரு நம்ம மினிமம் பட்ஜெட்லாம் இதை ஆரம்பித்து பண்ணுறதுனால ஒரு 15-30 லட்சத்துக்குள்ளே பண்ணுறதுனால, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒர்க் அலாட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ எனி டைம் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்நேரம் வந்து யார் வந்து இந்த ஒர்க்கை பண்ணலாம், இந்த பர்ச்சேஸ் வந்து என்ட்ரி பண்ணலாம், ஸோ இப்போ வந்து யார் வந்து இந்த இப்போ வந்து பாக்கெட் போடலாம், ஸோ மிஷின்லேருந்து பாக்கெட் போடலாம் அப்படிங்கிறத ஒர்க்கை வந்து நம்ம அலாட் பண்ணிக்கணும். அலாட் பண்ணி இதுக்குன்னே ஒரு தனி செக்ஷனாக வச்சுக்கணும். ஸோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் செக்ஷன் தனியாக வச்சு கொள்ள வேண்டும். ஸோ அவங்க பர்ச்சேஸ் வந்து வாங்கி ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி அவங்க சிஸ்டம் உள்ளே ஏற்றணும். அந்த பாக்கெட் போடுறது அதுக்குன்னு ஒரு செக்ஷனை வந்து மொதிக்கிறணும். சேல்ஸ் செக்ஷன் வந்து என்ன சொல்ல வரேன்னா எக்ஸ்பயர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம ஒன்று ஆஃபர் போட்டு டிஸ்பிளே பண்ணி வெளியே தள்ள பார்க்கணும். ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை அந்த டிஸ்பிளேலேருந்து நம்ம எடுத்துடணும். ஸோ ஒருவேளை டிஸ்பிளே அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம பேர் வந்து ஒரு கெட்ட பேராக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை எடுக்கணுமோ எவ்வளோக்குள்ள அதை பார்க்கணுமோ அதை வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி வந்து தான் வந்து இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் செக்ஷனில் வந்து ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க்கு நான் சொல்லணும், ஒர்க்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடைகளில் வந்து தனித்தனியாக போட்டிருப்பாங்க. பர்ச்சேஸ்க்குன்னு ஒரு டீம் போட்டிருப்பாங்க, இது என்ட்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருப்பாங்க, ஸோ இது வெயிட்டு போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனி டீம் இருப்பாங்க. பட் இந்த பொறுத்த மட்டும் வந்து நம்ம நார்மல் கடைகளை பொறுத்த மட்டும் ஸ்டார்டிங் பேசிக் கடைகளை வந்து இந்த மாதிரி தேவை கிடையாது. ஸோ ஒரு பர்சனோ 2 பர்சன்ஸோ வச்சு இந்த ஒர்க்கை நீங்கள் வாங்கலாம், வேலை வாங்கலாம். அதை நீங்கள் எப்படி அலாட் பண்ணி வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற டைமிங் செக்ஷன் பொறுத்து இருக்குது. பட் இந்த ஒர்க்கு ஒன்று நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்காவது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு இருக்குது. அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அந்த ஃபைனான்ஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறோன்னா நம்ம வந்து யானையை கட்டி இழுக்கிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை மாதிரி தான். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டாக் உள்ளடிக்க போடுற மாதிரியான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி போட்டால் தான் நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் கையில் எப்பொழுதுமே வந்து ஒரு கேஷ் இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அண்ட் கேரியில் வந்து போகும். சில பொருளை வந்து கேஷ் அண்ட் கேரி மட்டும் தான் பண்ணுவாங்க பிராண்ட்டு. சம் டைம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபர் கூட கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் கேஷ் அண்ட் கேரி வாங்குறீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃபரில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா கிரெடிட்டு, கிரெடிட்டும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்சர் நல்லா கேஷ் அண்ட் கேரி பண்ணுறீங்கன்னா கிரெடிட் ஒரு 7 டேஸ் 10 டேஸ் 15 டேஸ் மாதிரி கிரெடிட்டும் கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, என்ன மாதிரி பொருள் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற பேஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் 90 டேஸ் கிரெடிட் கூட கொடுக்குறாங்க. பட் நம்ம ஸ்டார்டிங் மாதிரி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-15 டேஸ் வரைக்கும் கிரெடிட் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்று செக் பேஸில் தான் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய செக் பேஸில் தான் வாங்கி அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு நமக்கு பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அது
பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான பேமெண்ட் வந்து நமக்கு 400 5500 வாங்குவாங்க. ஸோ அந்த நேம் வந்து ஒரு கெட்ட நேம் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் அண்ட் கேரியா இல்லை வந்து அடுத்து கிரெடிட் கொடுத்தா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக யோசிக்கும் போது, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடைக்கான ரெண்ட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சேல்ரி இருக்குது, அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வரக்கூடிய ஈபி இருக்குது. ஸோ இது மூணையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு டெய்லி நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அதுக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு ஸ்டாக்கு இதாகுதோ வந்து சேல்ஸ் ஆகுதோ அதை எல்லாமே வந்து திருப்பி ஸ்டாக்காக மாற்றி உள்ளே கொண்டு வர பார்க்கணும். ஸோ அந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனான்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஏனோ தானோ ஒன்று பண்ணிட்டோன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லாக் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபைனான்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஏதோ ஒரு கையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாக்குக்கான எல்லாம் போட்டுட்டோம் நமக்கு தேவையில்லை நினைக்க வேண்டாம். ஸோ எப்பயுமே ஸ்டாக்குக்கான அமௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஒரு 50 1 லேக்கோ 2 லேக்ஸோ அக்கௌண்ட்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கான கமிட்மெண்ட் இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்ட்டு சேலரி ப்ளஸ் வந்து ஈபி இந்த மூணையும் பார்த்து தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எந்த பொருளும் வந்து நம்ம பர்ச்சேஸில் வாங்க போகிறோம், கிரெடிட்டில் வாங்க போகிறோம், அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு பாதி கிணற சூப்பர் மார்க்கெட்டில் தாண்ட மாதிரி. ஸோ அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன் பவர். இந்த மேன் பவருங்கிறது நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு 30 லேக்ஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறோன்னா நமக்கான மேன் பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேஷ் கவுண்டரில் வந்து 2 கேஷ் பில்லிங் கவுண்டருக்கு 2 பேர் வேணும் போடுறதுக்கு. பேக்கிங்க்கு ஒருத்தர் போட்டால் நமக்கு போதுமானது. அதில் அடிஷ்னலாக வேணால் இன்னொருத்தர் போட்டுக்கலாம், இப்போ நெஸ்ட் ஆகும், பட் நம்ம ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சேல்ஸுக்கு வந்து 2 பேர் தனியாக இருக்கணும். ஸோ உள்ளே வர கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் இருக்கணும். அப்புறம் டெலிவரி நிறையா ஹோம் டெலிவரி வரும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஆட்கள் தனியாக வேணும். அதுக்கான ஒரு பைக்கு, ஒரு TVS 50 பைக்கு, அதுக்கான திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கணும். ஸோ அவங்க டெலிவரி பண்ணிட்டே வர மாதிரி இருக்கணும். அப்புறம் பர்ச்சேஸ்னு ஒருத்தர் வச்சுக்கணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஐட்டங்கள் எதனாலும் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வச்சு வேணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 பேர் வந்து ஒரு இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ 7 பேருடைய சேலரி நீங்கள் ஒரு 10,000 கணக்கு பண்ணாலே 70,000 வந்து ஆகிடுது. இதில் முக்கியமாக எப்படி பண்ணிக்கலான்னா, நீங்களே உள்ளே இறங்கி இன்வால்வ் பண்ணி, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, இறங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது எப்படிங்கிற மாதிரி செக்ஷன் பண்ணிவிட்டு எதுக்கு எதுக்கெல்லாம் ஆள் வேணும்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங்க்கு கண்டிப்பாக ஆட்கள் வேணும் வெளியே சைட்லேருந்து, அது போடுறதுக்கும். ப்ளஸ் வந்து இந்த கேஷ் கவுண்டரில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த பர்சன்ஸ் வந்து நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேல்ஸுகளில் உள்ள ஆட்களை கூட நம்ம பேக்கிங் ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிரிச்சா இன்னும் ஒரு 2 பேரை நம்ம குறைக்கலாம், இல்லை ஒரு 3 பேர் நம்ம குறைக்கலாம், ஒரு 4 பேர் நமக்கு அடிஷ்னலாக நம்ம தேவைப்படுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன் பவருங்கிறது நம்ம கரெக்டாக செக்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர லாபம் வந்து அந்த சேலரியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சூப்பர் மார்க்கெட்டில் உடனே வந்து ஒரு 10 பேரை கூட போட்டு பண்ணுவாங்க, பிரச்சனை கிடையாது. நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா ரன்னிங் இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டெல்லாம் அதிலே வந்து போயிட்டுருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேலரி பர்சன்ஸ் வந்து குறைச்சி நீங்கள் மேன் பவர் நீட்டாக பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ இது பட் இதே இது வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, இது எனக்கு ஒரு 3-4 சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் இருக்கணும், சூப்பர்வைசர் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம், பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது வேணும், செக்யூரிட்டிலாம் வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நான் பெருசாக ஐடியா கொடுக்கணும் தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த ஸ்டேஜை நீங்கள் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டேஜுக்கான ஐடியா தான் நான் கொடுக்குறேன். மொத்தம் 7 பேர் நீங்களே உள்ளே இறங்கி இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்குது, மொத்தம் ஸ்டார்டிங் சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னா இன்னும் ஆட்களை குறைச்சிக்கலாம். அதே மொத்தமாக நீங்கள் ஒரு 3 பேரோ 4 பேரோ கூட வச்சுட்டு, டெலிவரிக்கு ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு 3 பேரை வச்சுட்டு நீங்களும் உள்ளே இறங்கினா மொத்தம் 4 பேர் இறங்கி இந்த வேலையை ஃபிக்ஸாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஸ்டாஃபை போட்டு அவங்க சேலரி கொடுத்து அதில் நிறைய லாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நான் அதில் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ரௌச்சர்ஸ் கொடுக்கலாம், அது இதில் ஆஃபர் நிறைய கொடுக்கலாம், அதையும் அவங்க பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து நம்ம இதை விளம்பரப்படுத்தணும், நம்ம அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கோம்
அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காரியமாகிடுச்சு. நான் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் ரீச் ஆகணுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது நிறைய டிஃபிகல்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதனால் வந்து நீங்கள் பேப்பர் மூலமாகவோ இல்லை வந்து இன்னும் என்ன சொல்ல போனால் இந்த நோ பார்க்கிங் அந்த போர்டு அந்த மாதிரி மூலமாக பண்ணலாம், இல்லை வெளியே அவங்க போகிற ட்ராவலில் வந்து போஸ்டர்ஸ் ஓட்டலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஸஸ் தான் தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரொமோஷன்ஸ் ஆகும். வர்ற கஸ்டமர்கிட்ட பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், பட் ஈஸியாக ப்ரொமோஷன் ஆகணும்னா இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இது ஈஸியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான சிலைடு. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயத்தை ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கவனமாக கேளுங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த சூப்பர் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கான லொக்கேஷன்ஸ், ஒன்றுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் நேரடி தேவைப்படும், ஒன்றுக்கு வந்து தேவைப்படாது, அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போடி காம்படேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இப்போ ஸ்டார்டிங் பேஸில் வந்து. பட் ஆனால் வந்து நிறைய பேர் எடுக்கிறதுனால நீங்கள் காம்படேட் பண்ணலாம், பட் ஆனால் வந்து எவ்வளோ அங்கே கஸ்டமர் இருக்காங்க ப்ளஸ் எவ்வளோ அங்கே நீலடி இருக்குது தேவைப்படுது, நம்மளும் ஒரு கடையை போட்டால் அங்கே ரன் பண்ண முடியுமா, ஸோ நம்ம கடையில் என்ன டிஃப்ரெண்டான ஐட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இது ரெடி ஆகிட்டு ஓகே இப்படி இருக்குது நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ரெடியாகி உள்ளே வரணும். நிறைய பேர் அந்த மைண்ட் செட் இல்லாமல் தான் உள்ளே வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஸோ சமீபத்தில் நான் பார்த்த வியந்த விஷயம், மேகமலை அப்படிங்கிற அந்த ட்ரிப்பு நான் போகும்போது அங்கே ஒரு கடையை பார்த்தேன். அங்கே ஒரு கடையை சூப்பர் மார்க்கெட்னு சொன்னாங்க, பட் அது சூப்பர் மார்க்கெட்டில் நேம்லாம் போர்டு எதுவுமே போடல. பட் அத்தனை ஒரு 7-8 கிராமம் சுற்றி இருக்குது, அதுலேருந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50,000 1 lakh வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்கன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே அவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க, எல்லா ஐட்டமும் அங்கே கிடைக்குது, எந்த போர்டும் எதுவுமே இல்லை. பட் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அங்கே பேஸ் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அதான் முக்கியமானது. ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்குது, நமக்கு பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றுக்கு ஒரு 10 இடம் நீங்கள் பார்க்குறது தப்பு கிடையாது, கண்டிப்பாக பாருங்கள், பொறுமையாக செய்யுங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஹெவி காம்படிஷன், இன்றைக்கி வந்து அப்படி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆரம்பத்துலேயே காம்படிஷன் இருந்தது, பட் இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் மளிகை கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் இது கூட இப்போ தான் ஓப்பன் பண்ண விடுறாங்க இந்த லாக்டவுனில். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து மெடிக்கல் மளிகை கடை அது காய்கறிலாம் வந்து இந்த பால் ஐட்டம் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்போ ஆளாளுக்கு நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் இதை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதில் கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம இதில் காம்படிஷன் நிற்கிறோம், ஸ்டாண்டர்ட் நிற்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம இதில் நல்லா வளர்ந்து கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி, இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு வேர்டு. என்னென்னா கஸ்டமர் கேட்குற எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நம்ம சொல்லணுன்னு இருக்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சோப்பு ஐட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 120 வெரைட்டி சோப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதிலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து எல்லா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து கஸ்டமர் வந்து ஒவ்வொன்றும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50 கணக்கான வெரைட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் இப்படி இருக்கும்போது ஸோ அத்தனை நம்ம வாங்கி வைக்க முடியாது. ஸோ எது கஸ்டமர் விரும்புவாங்க, எது கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது வாங்க மாட்டாங்க, அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சேலஞ்சிங்க எந்த கஸ்டமருக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம அந்த அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் எப்படி கஸ்டமர் உங்களுக்கு இருக்காங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் விரும்புகிறாங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர் அந்த உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடான ஒரு விஷயந்தான் விரும்புவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸானது தான் வந்து வாங்குவாங்க, ப்ரைஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் ஒரு லொக்கேஷனில் வந்து ப்ரைஸ் பார்ப்பாங்க, இனி அன்பிராண்ட் கூட வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் லொக்கேஷனில் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இந்த ஆல் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இந்த கடையில் இருக்குது அப்படின்னு கஸ்டமருக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒருத்தரே போதும், நிறைய விளம்பரம் அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு ரேக்கில் போய் நீங்கள் நார்மலாக ஒரு சின்னதாக அடுக்கினாலே ஒரு 50,000 வந்துடும். ஸோ ஒரு பெரிய இதில் போய் அடுக்கினாலே 2 lakhs வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அது ரொட்டேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ அது சூப்பர் மார்க்கெட்டில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்பைரி ப்ராடக்ட் இன் கவுண்டர். ஆமாம், அது இருந்துச்சுனாலே வந்து கஸ்டமருக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், ஓகே இது ஒரு
பழைய பொருளாக வச்சுருக்காங்க, இங்கே வந்து வாங்குறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒன்றில் பார்த்தா கூட அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ சேல்ஸ் நிறைய இல்லை போலுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துடும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிஸ்னஸ் இது. சும்மா சாதாரணமாக நம்ம போட்டு உட்காந்துட்டோம், கவுண்டரில் உட்காந்து வந்து பணம் வந்துடும், நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் இது அல்ல. இப்போ உள்ள காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஸ்டாஃப் மட்டும் கடையில் விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணி போகக்கூடாது, போக முடியாது. நம்ம சைடில் அப்படியே நீங்கள் போகிற வேலை இருக்குன்னா நம்ம சைடில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளை வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அவங்கள நீ ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வர்ற ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதாகட்டும், டெலிவரி பண்ணதாகட்டும், ப்ரைஸும் கம்மியாக கொடுக்குறதாகட்டும், இல்லை அடுத்த கடையோட நீங்கள் கம்மியாக கொடுக்குறதாகட்டும், இல்லை ஹோல்சேல் ப்ரைஸும் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ரேட் ஆகட்டும், எல்லாமே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. பட் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற விஷயங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ 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 டிஃபிகல்ட் இருக்குது. அவ்வளோ விஷயங்களை இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நல்லா இருந்தால் 10 பேர்கிட்ட போய் நல்லா இருக்குமாங்க, நல்லா இல்லைனா 10 பேர்கிட்ட போய் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, 10 பேர் வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் ஸ்ட்ராட்டஜி, அது எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸோ எங்கே நம்ம கம்மியான ரேட்டில் வாங்க முடியும், அப்போ தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரதுனால சில கஸ்டமர் ஆன்லைன் செக்ஷன் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி, இந்த டெலிவரியில் நிறைய கஸ்டமர் கொண்டு பிடிக்கலாம். ஸோ நிறைய ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உடனே ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒன் அவரில் கொடுக்குற மாதிரி டெலிவரி செக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கஸ்டமர் ரெகுலராக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து டைமிங் வந்து எப்போ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும், இப்போ கொரோனா பீரியடில் இப்போ கவர்மெண்ட் சொல்கிறது தான் டைமிங்கு, பட் இந்த கொரோனாவுக்கு அப்புறமே சொல்கிறேன், கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம் காலேருந்து நைட் வரைக்குங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கணும், கரெக்டாக டெலிவரி பண்ணணும், பர்ச்சேசிங் கரெக்டாக இருக்கணும், எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது, எந்த பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் ஜெயிச்சு வரலாம், பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பெரிய, ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஜெயிச்சு பெரிய லெவலில் வரலாம். இன்னும் நீங்கள் ஒன்றுக்கு போல் 10 கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா ஸ்டடி பண்ணி பக்காவாக ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லைடு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய ஸ்லைடு வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், இது ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ளே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸ்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து பெரிய ஸ்லைடு இது வந்து. போன வீடியோவில் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் மேலோட்டமாக அதை போட்டு ஒன்று நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணிடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்லைடு இருக்குது, அத்தனையும் வந்து நான் ரீட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அந்த 50 ஸ்லைடையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேவாக நான் காட்டுறேன். ஸோ காட்டும் போது இது உங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான். ஸோ என்னென்ன மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும், ஸோ என்னென்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சு அதை வந்து கஸ்டமரையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். இந்த வாங்கி வச்சா தான் கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லாமல் வந்து நீங்கள் ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்ண முடியும். ஸோ அதை வந்து வெரைட்டி வைஸாக நான் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பருப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஸோ இன்னும் நிறைய வெரைட்டியான பருப்பு இருக்குது, இந்த பருப்புலாம் நீ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ்லேயும் வந்து, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு, அதாவது உளுந்த பருப்புனா உதயம் தான் எனக்கு வேணும் அப்படி பிராண்டாக வந்து நிற்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை எனக்கு உதயம் வேணாங்க, ரேட் அதிகம், எனக்கு வந்து நீங்கள் அன்பிராண்ட்லேயே வந்து கொடுத்துருங்க, வேறு ஏதாவது லூஸில் இருந்தால் கூட நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் கொடுக்காம்பாங்க. ஸோ நம்மளே ஒரு ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பேர் கவர் போட்டு கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதை பொறுத்து இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த உளுந்த பருப்பு எப்படி வைக்க போகிறோம், இந்த பருப்பில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, பிராண்டில் எத்தனை வைக்க போகிறோம், ஸோ அன்பிராண்டில் எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான காரியம், இதெல்லாம் நீட்டடாக இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள், இந்த பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா அதெல்லாம் இருக்குது, காராமணி இருக்குது, உடச்ச கடலை இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, இதுவும் வந்து மக்கள் எல்லோரும் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த கேட்டகரி பாருங்கள், கிரெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஐட்டங்களை வந்து நீங்கள் ஃபோக்ஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸ் இருக்குது, ஸோ ஒரு 8 வெரைட்டி இருக்குது. ஸோ வந்து அந்த வெரைட்டிலாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சா தான் வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க, நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில், இந்த ஆயில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா
நீங்கள் ஒன்று பிராண்டடு அப்படி இருக்குது, இப்போ வந்து கோல்டு வின்னர், இதயம் நல்லெண்ணெய், அப்புறம் எஸ்விஎஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபார்ச்சூனு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆயில் வெரைட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதே பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அன்பிராண்ட்லேயே வந்து நிறைய கம்பெனிகள் வந்து கொண்டு வருவாங்க, இந்த மரச்சக்கு எண்ணெய் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் வந்து நிறைய அன்பிராண்டில் தான் வரும். ஸோ அது மாதிரி வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பாம் ஆயில். ஸோ இப்போ இந்த ஆயில் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும், நீங்களே பார்க்கலாம். அந்த ஆயிலில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திங்கன்னா கோல்டு விடர் இருக்கும், ஃபார்ச்சூன் இருக்கும், சன்லேண்ட் இருக்கும். அப்புறம் இது வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் நல்லெண்ணெய், தங்கம் இருக்குது, விவிஎஸ் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, இதயம் தான் இந்த மெஜாரிட்டியாக வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து கிரவுண்ட் நட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்விஎஸ் இருக்குது, அதே மாதிரி மிஸ்டர் கோல்டு இருக்குது. அப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிஎல் இருக்குது, எல்டிஆர் இருக்குது. பாம் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபினி இருக்குது, ருச்சி இருக்குது. ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்திங்கன்னா பூர்ணா இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, அன்பிராண்ட்லேயும் இருக்குது, அதையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இது சேல்ஸ் ஆனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆயிலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் பத்தாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அது மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஏன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த ஆயில் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் போட்டுக்கலாம். ஸோ கீ வெரைட்டியோடு பார்த்தீங்கன்னா கீலேயே அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இப்போ ஜிஆர்பி, ஹட்சனு, மில்கி மிஸ்ட்டு, அமுல் ஆவின் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்னென்ன எத்தனை வெரைட்டி கீ இருக்குது, நம்ம ஒரு வெரைட்டி கீ வச்சாலே போதாது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அது மளிகை கடை கரெக்டாக இருக்கும், பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்ற கஸ்டமர்லாம் அவங்க சூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்பி தான் சாப்பிடுவேன்பாங்க, ஒரு சிலர் நான் ஹட்சன் தான் நான் சாப்பிடுவேன் தான்ப்பாங்க. இதில் இல்லாத ஒன்று உதயகிருஷ்ணான் இருக்குது, அது உதயகிருஷ்ணா தான் சாப்பிடுவேன்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஒரு சிலர் அந்த ஆவின் தான் சார் எனக்கு வேணும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கஸ்டமர் நம்ம கேட்ச் பண்ணால் இந்த மாதிரி வெரைட்டிலே நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வெரைட்டிஸ் வந்து பாருங்கள், மாவு ஐட்டங்களை வந்து நிறைய வெரைட்டி இருக்குது மாவில். இப்போ நாகா மைதா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டில் தான் வாங்குவாங்க. ஸோ ஆசீர்வாதா கோதுமை இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் வந்து பிராண்டில் தான் வரும். ஸோ இந்த மைதா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயில நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டிலாம் வந்து நம்ம வாங்கி வைக்கணும் கிராசரியில். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 23 கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர், சுகரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து நார்மல் சுகர் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நீங்கள் பிராண்ட் சுகரும் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரி சுகர்ம்பாங்க, அதுலேயே நிறைய இப்போ பிராண்டெலாம் சுகர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாட்டு சக்கரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நாட்டு சக்கரை நிறைய வாங்கி வைக்கணும். அதே மாதிரி வெள்ளம், வெள்ளத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதென்ன ஒயிட் வெள்ளம்பாங்க, அப்புறம் வந்து கருப்பட்டியில் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி வைக்கணும். ஸோ இந்த வெரைட்டிலாம் நீங்கள் வாங்கி வச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு வாங்கி வைக்கணும், லோக்கல் பிராண்டு, அதாவது லூஸ்லேயே வந்து நீங்கள் வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குது. ஸ்பைசஸ்லாம் இன்றைக்கி ஏலக்காய்க்குன்னு நான் ஒரு வீடியோ போடலான்றேன், ஏன்னா ஏலக்காயெலாம் க்ரீன் கோல்டு, அது அது வந்து எங்கேயோ ரேட்டு போயிடுச்சு, 3500 ஒரு கிலோவே எவ்வளோ போயிடுச்சு. ஸோ இந்த ஏலக்காய், அந்த மாதிரி வந்து ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி, அதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய லொக்கேஷன்ஸுக்கு எப்படி ஓடுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து பேசிக்கான ஒரு ஸ்பைசஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 33 வெரைட்டி கிட்டே இருக்குது. ஸோ இத்தனையே நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் ரேக்கை ஃபில் பண்ணணும். அப்போ அது எவ்வளோ பணம் தேவைப்படும்னு பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் இந்தியன் மசாலா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆச்சி, சக்தி, எவரெஸ்ட், எம்டிஆர், இதெல்லாம் பிராண்டு, அது ஒரு குரூப் வாங்குவாங்க. ஸோ நார்மலாக அன்பிராண்டோடு வாங்குவாங்க, லோக்கலில் பண்ணுறதையும் நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மசாலா ஐட்டத்தில் எத்தனை வெரைட்டி இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள், எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா 41 வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த மசாலா ஐட்டம் பாக்கெட்டில் 41 வெரைட்டினா நீங்கள் எத்தனை ரேங்க், இங்கே எவ்வளோ இடத்துல என்னென்ன வைக்கணும்னு பாருங்கள். ஸோ அதான் நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ நீங்கள் மினிமம் இந்த சூப்பர் மார்க்கெட் 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் கேட்பாங்க, ஆனால் வந்து நீங்கள் எது மேஜராக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஒரு 24 வெரைட்டி, இப்போ நம்ம கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 வெரைட்டி வச்சுப்போம், ஒரு 10 வெரைட்டி நம்மகிட்ட இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக டெலிவரி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கான இது ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ரைஸில் வந்து அதிகப்பட்ட ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கணக்கில் அதுலேயும் பிராண்ட் ரைஸ்னு இருக்குது. அது சென்னையிலாம் பார்த்திங்கன்னா சிவாஜி, முத்தையம், எம்ஆர்என், இந்த மாதிரியான பிராண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டில் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த பிராண்டெலாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், இதை பார்த்துக்குங்க இந்த ரைஸ் வந்து. அதுமாதிரி பிரியாணி ரைஸ் இந்தியா கட்டு இருக்கும், யூனிட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து வெரைட்டியெல்லாம் வந்து போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அது வந்து ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதுக்கே தனி கடைகளே இங்கே சென்னையில் இருக்குது.
இருந்தாலும் வந்து நம்ம இதையும் வாங்கி வைக்கணும். ஸோ இது இது ஒரு செக்ஷனாக போயிட்டுருக்கோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, பிளாக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த அத்தி அதெல்லாம் போகும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்லேருந்து ஹோல்சேல் ரேட்டில் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொரு ஏரியா நீங்கள் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு குக். ஸோ ரெடி டு குக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகி. மேகி இந்த இப்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன்லாம் பரவாயில்ல, போன லாக்டவுன்லாம் அவ்வளோ டிமாண்ட், மேகிலாம் வந்து அவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சு போன டைம் வந்து. ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் வாங்கிட்டு போனோம். ஏன்னா உள்ள நம்ம லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கணும், எங்கே கிடைக்காதனாலே மேகி ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணாங்க. நிறைய மேகி, இப்பி, டாப் ராமன், ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ப்ளைன் நூடுல்ஸ்லாம் அவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்க, அந்த மாதிரி போச்சு. ஸோ வந்து சேமியா, அனில் சேமியா, எம்டிஆர் இருக்குது, இல்லை பாப்பினோ, நிறைய சேமியா வெரைட்டி இருக்குது, ரைஸ் ரவா, கோதுமை ரவா. ஸோ வந்து அதில் வந்து நிறையா இருக்குது இந்த வெரைட்டியில் வந்து சூப் ஐட்டங்கள் இருக்குது, அதையும் வாங்கி வைக்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சா தான் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பஜ்ஜி போண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, ரவா இட்லி மிக்ஸ் இருக்குது, ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, வாதம் மிக்ஸ் இருக்குது, நிறையா வந்துருச்சு. பிரியாணி மிக்ஸ் கூட வந்துருச்சு. பிரியாணிலாம் நீங்கள் அப்படி தண்ணி ஊற்றினா பிரியாணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடையிலலாம் இருக்குது, அது நன்னாரி சர்பத் இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது வெரைட்டிகள். இப்போ ரெடி டு ஈட், ஆமாம் ரெடி டு ஈட், இதில் வந்து ஓட்ஸு, ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்ஸ் தான் நிறையா வாங்குவாங்க, அந்த ப்ராண்டு தான் நிறையா வாங்குவாங்க. அதுலேயே கெலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு 2 lakhs போட்டால் சரக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு 1 lakh 2 lakhs. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி கெலாக்ஸில் வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நீங்கள் சும்மா நார்மலாக எல்லா வெரைட்டியும் போட்டாலே நீங்கள் ஒரு 2 lakhs வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்துடும். அந்த மாதிரி கெலாக்ஸில் இருக்கும் இந்த உள்ளே போனீங்கன்னா. ஸோ சில பேர் ஏன் நான் சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து என்னமோ நினச்சிட்ருக்காங்க வந்துட்டு, ஓகே சூப்பர் மார்க்கெட்னா ஓகே இந்த ராக்கு ஒரு 5 lakhs இருந்தால் ஓ ஸ்டாக் ஏற்றிடலாம் நினச்சிட்ருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஆஃப் ஈஸி இது கிடையாது. பட் நிறைய இது வெரைட்டியை பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சாஸு. சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஷான் ஜாம் இருக்கு இல்லையா, ஜாம், இது டொமேட்டோ ஜாம், நிறைய மாதிரி சாஸ், பிக்கிள்ஸ் இருக்கும். பிக்கிள்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது ஒரு 20-30 வெரைட்டி இருக்குது. ஸோ அதே பாருங்கள். அப்புறம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வேணும். ஸோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி வைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி, ஒரு நாள் வந்து வாங்கி வச்சுட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ், அதுக்கு ஒரு தனி இது இருக்குங்க. பிரிட்டானியாவில் வந்து 100 கணக்கான வெரைட்டி இருக்குது, அதை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணவே ரொம்ப இதாகும். அப்புறம் பார்லி இருக்குது, சன்ஃபிஸ்ட் இருக்குது, அந்த ப்ராண்ட்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அன்பிராண்டு இந்த டீ கடை இதில் வைப்பாக்கலையே, அந்த மாதிரி வெரைட்டியும் கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு பக்கம் போகும். ஸோ இது ஒரு கேட்டகரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து. லேஸு, ஸோ நம்ம லேஸ்லாம் வந்து அது ஒரு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. லேஸில் 65 ரூபா வரைக்கும், 10 ரூபா பாக்கெட்லேருந்து 65 ரூபா பாக்கெட் வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்புறம் கேட்பரி, கேட்பரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா 50,000 ரூபா. ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா 50,000 அது, அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா. இந்த மாதிரி கேட்பரிக்கெலாம் 170-300 வரைக்கும் இருக்குது, ஒரு 10-300 வரைக்கும் இருக்குது. சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும், 300, 170, 150 வந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி வைக்கணும். அப்புறம் பிவரேஜ், பிவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போது நரசூஸ் காஃபி, 3 Roses, அது மாதிரி வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, டீ பவுட்ரு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பிவரேஜ், பிவரேஜ்லாம் பார்த்திங்கன்னா காஃபி பவுட்ரு, நெஸ்கஃபே இருக்குது, நரசூஸ் இருக்குது, மால்குடி இருக்குது, ஏவிடி இருக்குது, டாட்டா, அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லைங்க, நிறைய இருக்குது. டீ பவுட்ரு அது ஒரு தனி வெரைட்டி செக்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய இது. 3 Roses அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அது எல்லாத்தையும் தாஜ்மஹால் இருக்குது, அது வாங்குவாங்க. நீங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிக்குது இது நிறைய பேர் வாங்குவாங்கன்னு வாங்கி வைக்காதீங்க. மளிகை கடையில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் மளிகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதாவது இருக்கோ வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை சின்ன சின்ன பாக்கெட் 2 ரூபா பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டும் வாங்குவாங்க. பட் இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய பாக்கெட் தான் வந்து கேட்பாங்க, 100 கிராம், 200 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான், அது இல்லாமல் இவ்வளோ இருக்குது. ஸோ அப்புறம் டைரி ப்ராடக்ட் இருக்குது. ஸோ டைரி ப்ராடக்ட் வந்து மில்க்கு, மில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆவின், ஆரோக்கியா, திருமலா, கெவின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது தயிர் இருக்குது, பட்டர் இருக்குது, பன்னீர் இருக்குது, மில்கி மிஸ்டில் அது வருது, கீர், சீஸ் இருக்குது, சீஸ் க்யூப் இருக்குது, இவ்வளோ இருக்குது. சாக்லேட், சாக்லேட்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
ஸோ கேட்பரி, கிண்டர் ஜாய், நெஸ்லே, ஸோ இதெல்லாம் வந்து சாக்லேட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அது ஃபோக்கஸ் பண்ண, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெப்சிலையும் கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜு கோக்குலேயும் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஃப்ரூட்டிலையும் கொடுக்குறாங்க, அப்புறம் ரெட் புல் அதுலேயும் கொடுக்குறாங்க, எவ்வளோ வருது. ஆனால் கரண்ட் புல் நிறைய எழுத்துருங்க, அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் ஏதோ பர்டிகுலர் ஒன்று, ஒன்று இல்லை ரெண்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறது நல்லது. பேசிக் ரொம்ப எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கரண்ட் பில்லே உங்களுக்கு 50,000 ஒரு லட்சம் வந்துடும், அது யார் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு வாங்கி வைக்க முடியாது, எல்லாமே கரண்ட் பில் எகிரிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து எது ஃபோக்கஸும் ஒன்னா டூவாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து குவாலிட்டி வாஸ், அருண் ஐஸ்கிரீம், அமுல் அப்படிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். குவாலிட்டி அருண் ஏதாவது ஒன்று நல்லாயிருக்கும், அடுத்து எல்லாம் அமுல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஃப்ளேவர் இருப்பாங்க, அதுக்குன்னு ரெண்டு மூணு வெரைட்டி உள்ளே வச்சுக்காதீங்க. அதுவும் கரண்ட் புல் எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட் புல் பயங்கரமாக இருக்கும், அவன் ஃப்ரீயாக வந்து ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து போட்டுருவாங்க, பட் நம்மளால் ரன் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதை பார்த்துங்க. இந்த ஐஸ்கிரீமுக்கும் கோல்ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறேன், ஸோ அதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லி பண்ணாதீங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ட்டு. அப்புறம் க்ளீனிங் ஹவுஸ் கோல்ட்ஸு தனியாக வந்து இருக்குது, வாஷிங் பவுட்ரு ஹிந்துஸ்தான் லீவில் நிறையா இருக்குது, வாஷிங் லிக்யூட் இருக்குது, வாஷிங் சோப்பு இருக்குது, டிஷ் வாஷ் சோப்பு இருக்குது, டிஷ் வாஷ் ஜெல் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கும் தனியாக வாங்கணும். ஸோ அந்த க்ளீனிங் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், நான்வெஜ். அப்புறம் இன்செக்ட் கில்லர் அதுக்கு தனியாக வாங்கி வைக்கணும். ஸோ மஸ்கிட்டோவுக்கு, மஸ்கிட்டோ ரொம்ப ஃபேமஸ் தானே, யார் இங்கே இல்லாமல் இடம் இருக்காது மஸ்கிட்டோக்கு. அப்புறம் வந்து அந்த கிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சுக்கணும், நிறைய வெரைட்டி இருக்குது, வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பியூட்டி அண்ட் ஹைஜீனுக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் ஹைஜீனிக், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திங் சோப்பு இருக்குது. சோப்பில் நான் இருக்கேன்னு சொன்னால் 120 வெரைட்டி கிட்டே இருக்குது, எந்த வெரைட்டி நல்லா போகுதுங்கிறது பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ பாடி வாஷ் தனியாக இருக்குது, ஷாம்பில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஹேண்ட் வாஷ் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் இதில் போட்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை தெரியலை எனக்கு வந்து என்னென்ன வெரைட்டி வைக்கிறதுனா, இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா பாத்திங் சோப்பில் வந்து அம்மா, மைசூர் சாண்டில், லக்ஸு, அப்புறம் வந்து ஜான்சன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சோப்பு, அதெல்லாம் வந்து வாங்கி சிந்தால் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் வாங்கி வச்சாலே போதுமானது ஸ்டார்டிங்க்கு. சானிடைசர் இப்போ எல்லாமே வந்துருச்சு, ஃபேஸ் பவுட்ரு வந்துருச்சு, பியூட்டி கேர் வந்துருச்சு, ஃபுட் கேரு, ஹேர் கேரு நிறையா வந்துருச்சு. ஸோ அப்புறம் வந்து கிச்சன் கேர் ஐட்டங்கள் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம், கிச்சன் டிஷ்யூ வாங்கி வைக்கலாம், டவுலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ அதையும் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஹோம் கேரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் ப்ரெஷ்ஷு, கிளிப்பு, கிளாத் ரோப்பு எல்லாமே வாங்கி வைக்கணும். டூத் கேர் அதையும் வாங்கி வைக்கணும், டூத் பேஸ்ட்டு, பவுட்ரு, ஷேவிங் செட்டு எல்லாமே வந்து. பர்சனலுக்கு வந்து அந்த பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூமு அதுக்குன்னு தனி செக்ஷனே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ அப்புறம் பூஜை ஐட்டம் வந்து தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ அப்புறம் ஸ்டேஷ்னரி அதையும் வாங்கி வைக்கணும். அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ, அப்புறம் கிட்ஸ் ஐட்டம், டாய்ஸு, அப்புறம் அவங்களுக்கான ஸ்டோரி புக்ஸு அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் பேபி ப்ராடக்ட் தனி செக்ஷனாக வைக்கணும். ஸோ என்னென்ன செக்ஷன் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ ஐட்டங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படி நான் உங்களுக்கு போட்டேன்னா, லாஸ்ட் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மலட்டமும் வந்து ஒரு வழியை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் இப்போ நான் செப்பரேட்டாக பிரித்தே காட்டிட்டேன். நீங்களே வந்து உங்கள் ஐடியா இருக்குன்னா பாஸ் பண்ணி பார்த்து ஒரு ஐட்டத்தை லிஸ்ட் எடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டாக்குக்கான பெடிகரி இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி வந்து நீங்கள் சேர்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ எவ்வளோ இருந்தாலும் வந்து நல்லது, வந்தவங்கள்ட்ட வாங்கி போங்கிற நம்பிக்கையில் எல்லாம் இது பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொன்னேன் நம்புகிறேன். ஸோ எங்கள் ஃபேஸ்புக் ஈடென்டிவ் பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம் ஈடென்டிவ் பிஸ்னஸ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் அதெல்லாம் போய் பார்க்குறதே இல்லை நினைக்கிறேன், அதை செஞ்சு போய் பாருங்கள், என்னோடய பர்சனல் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதிலே ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் லைக் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் 8428196238 நிறைய எஸ்எம்எஸ் வந்துருக்கு, பா ஒன்றா முடிஞ்சலாம் பண்ணிக்கிட்டுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணால் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன வீடியோ போட்டாலும் வரும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கிங்க. மீண்டும் நல்ல பிஸ்னஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.